ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் வெல். இந்த லாக்டவுன் எப்படி உங்களுக்கு போகுதுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரீசெண்டாக Xiaomi Notebook 14 அண்ட் Xiaomi Notebook 14 ஹாரிசான்ற ரெண்டு வருஷன் லேப்டாப்ஸ் வந்து ஃபஸ்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா Xiaomi வந்து ஃபோன், டேப்லெட்ஸ் அண்டு இது ஃபிட்னஸ் பேண்ட்ஸ் அது மாதிரி தான் வந்து நான் Xiaomi பண்ணிட்டு இருந்தாங்க. பட் புதுசாக இந்த டைம் வந்து லேப்டாப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு வருஷன் இருக்குது Xiaomi Notebook 14 அண்ட் Xiaomi Notebook 14 ஹாரிசான். ரெண்டு வருஷனுக்கும் மேஜரான இது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம பார்த்துடலாம். இன்டெல் கோர் 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர், இது வந்து எல்லாத்துக்குமே காமன். இந்த 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வந்து புதுசாக வந்து எம்ஐயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு வருஷன் ஆஃப் லேப்டாப்ஸுமே வந்து ரொம்ப காமனாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த நோட்புக் 14 பற்றி, Xiaomi Notebook 14 பற்றி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் இந்த ப்ரைஸிங் ரேஞ்ச் பார்த்தோம்னா 256 GB SSD ஸ்பேஸ் இருக்கிறது வந்து 41,999. அதுக்கப்புறம் 512 GB SSD ஸ்பேஸ் இருக்கிறது வந்து 44,999. அதுக்கப்புறம் NVIDIA GeForce MX 250 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இருந்ததுன்னா அதோட வந்து வர்றது வந்து கிட்டத்தட்ட 47,999 வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிற ப்ரைஸு. ஸோ இதுதான் கைஸ் வந்து இந்த நோட்புக் 14 ப்ரைஸ் லிஸ்ட்டு, இந்த மூணு வெரைட்டியில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நோட்புக் 14ன்றது ரொம்ப ஒரு சிமிலரான டைப் தான். நோட்புக் 14 ஹாரிசான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ்டு டைப்னே சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா, நோட்புக் 14 ஹாரிசான்ல நிறையா ஃபீச்சர்ஸ், கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா நோட்புக் 14 ஹாரிசானில் வந்து ப்ரைஸிங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட 54,999 வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதோட அட்வான்ஸ் வந்து 57,999 இந்தியாவில் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைஸிங் தான் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் சொன்ன ப்ரைஸிங் எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்கு தான் வந்து வேலிட். ஆக்சுவலாக July 16th வரைக்கும் தான் இந்த ப்ரைஸிங்ஸ் எல்லாமே வேலிட். அதாவது புதுசாக லான்ச் பண்ணதுனால நான் வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோன்றத சொல்கிறாங்க. July 16th மேலே வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர்ஸ்லாம் எப்போ ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, June 16th வந்து இந்த லேப்டாப்ஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வாங்குறாங்க. எந்தெந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அமேசான், எம்ஐ ஸ்டோர்ஸு, எம்ஐ அப்ளையன்சஸ், அதுமாரி இந்த எம்ஐ சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸ் அண்ட் அமேசான் மெயினாக அவங்க வந்து பார்ட்னர் போட்டு இவங்க எல்லாமே June 16th சேல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அடிஷ்னல் போனஸ் நான் அவங்களுக்கு என்ன தராங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த யார் யாரெல்லாம் இந்த HDFC கார்டு தான், அதாவது HDFC டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு தான் யார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் அவங்க அந்த கார்டு மூலிமா இந்த லேப்டாப்பை வந்து ஆர்டர் பண்ணால் கிட்டத்தட்ட 2,000 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க எம்ஐ. ஸோ இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் Xiaomi Notebook 14 டெக்னிக்கல் ஸ்பெக்கை பற்றி பார்க்குறோம். நான் பார்க்க ஆரம்பித்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து 14-inch ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. 14-inch ஸ்க்ரீன், அப்புறம் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேனா 1920x1080 பிக்சல்ஸ் வந்து ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து இதை கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த இதில் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா, NVIDIA GeForce MX 250 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 8GB DDR4 RAM வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி 512 GB SSD ஸ்டோரேஜோ 256 GB SSD ஸ்டோரேஜும் வந்து இதில் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் i5 மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்டெல் கோர் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸ் அதை தான் வந்து நோட்புக் 14 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் எம்ஐ நோட்புக் 14 டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்து இது வந்து ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா? இப்போ எம்ஐ நோட்புக் 14 ஹாரிசானோட ப்ரைஸிங் ஃபீச்சர்ஸ் பற்றி அது ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெக்கை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்பெக் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு இந்த நான் சொன்ன மாரி கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் அது மாறுது. நோட்புக் 14 ஹாரிசானில் என்னென்ன கிராஃபிக்ஸ் கார்டுனா, NVIDIA GeForce MX 350 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கொடுக்குறாங்க. MX 350 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நோட்புக் 14 ஹாரிசானில் கொடுக்குறாங்க. இந்த NVIDIA GeForce MX 350 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இந்த ஹாரிசானில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்து மெயினாக வந்து 178 டிகிரி வியூ
ஸ்கிரீன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப்பை இப்படி வச்சு நீங்கள் பார்க்கும்போது இல்லை இப்படி வச்சு மேக்ஸிமம் வந்து 178 டிகிரி வியூவிங் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்டி கிளார் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளார் டிஸ்பிளேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வெர்ஷன் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் 3.1 யூஎஸ்பி போர்ட் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி 2.0 போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாதிரி நிறையா போர்ட்ஸ் வந்து இந்த ஹாரிசான் எம்ஐ நோட்புக் 14 ஹாரிசான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் மெயினாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எம்ஐ நோட்புக் 14 ஹாரிசான் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கீழே அந்த லேப்டாப்பு கீழே வந்து ஆங்குலர் ஸ்பீக்கர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம கீழே வச்சாலும் வந்து நல்லாவே வந்து சவுண்ட் கேட்குங்கிறத வந்து அவங்க அப்பீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆங்குலர் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் ஆடியோ ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ்னா என்ன எல்லாருக்குமே தெரியும், டிஜிட்டல் தியேட்டர் சிஸ்டம் தான் வந்து. டிஜிட்டல் தியேட்டர் சிஸ்டம் யூஎஸ்பேஸில் மல்டிமீடியாவில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அது அதோட ஆடியோ ப்ராசஸிங் வந்து இந்த எம்ஐ நோட்புக் 14 ஹாரிசான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்புக் 14 ஹாரிசான் வந்து என்னென்னா மெயினாக வந்து எதில் ப்ளே ஆகுதுன்னா இந்த அதோட சாலிட் அண்ட் மெட்டாலிக் ஃபினிஷ்னால தான் டிபெண்ட் ஆகுது. இந்த சாலிட் அண்ட் மெட்டாலிக் ஃபினிஷ் மீன்ஸ் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா A5052 அதாவது அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம் அலாய் வச்சு அவங்க மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டாலிக் ஃபினிஷ் அண்ட் ஸ்டர்டியாக வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேப்டாப்புமே சிமிலராக வந்து 1.5 kgs தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லேப்டாப்பை வந்து 1 finger நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட முடியுன்றது ஈஸியாகவே கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் ஈஸி டு கேரின்னு சொல்கிறாங்க. 1.5 kgs இருக்கிறதுனால ஹெவி வெயிட்டாக இருக்காதுன்றதை சொல்கிறாங்க. அடிஷனலாக வந்து கீழே வந்து கூலிங் ஃபேன்ஸும் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹீட் வந்து நிறையா வந்து ஸ்டோர் ஆகாது. அப்புறம் எம்ஐ நோட்புக் 14 ஹாரிசானோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்டராக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். மீதி எல்லாம் இந்த கம்பேரிசன் டு ஹெச்பி டெல் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேட்டும் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிட்டத்தட்ட 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது போதுமான அளவு. ஸோ ப்ராசஸர்ன்றது பார்த்தீங்கன்னா நான் நோட்புக் 14 சொன்ன மாதிரி ஐஃபை ப்ராசஸர் வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. இந்த நோட்புக் 14 ஹாரிசான்க்கு பார்த்தீங்கன்னா ஐஃபை இன்டர் கோர் i5 10th ஜென்ரேஷன் ப்ராசஸரும் கொடுக்குறாங்க. செகண்டாக வந்து இன்டர் கோர் i7 ப்ராசஸர் 10th ஜென்ரேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ i7 வந்து இந்த நோட்புக் 14 ஹாரிசானில் வந்து அடிஷனலாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காமனாகவே இந்த ரெண்டு லேப்டாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 hours வந்து பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டைம் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 10 hours கிட்டத்தட்ட வந்து அந்த பேட்டரி வந்து தாங்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 46 Wh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எம்ஐ நோட்புக் 14 ஹாரிசானில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐ நோட்புக் 14 அந்த எம்ஐ நோட்புக் 14 ஹாரிசானில் ரெண்டுத்துலேயுமே வந்து வெப்கேம் வந்து லேப்டாப்புக்கு மேலே கொடுக்கல. அடிஷ்னலாக வந்து யூஎஸ்பி வெப்கேம் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த யூஎஸ்பி அண்ட் வெப்கேம் ரெண்டுத்தை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு யூஎஸ்பியில் அந்த மேலே மானிட்டர் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வெப்கேம் அட்டாச் பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஸோ அதை வந்து அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க. அவங்க ஏன் வந்து அதை அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. பட் ஆனால் வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுக்கல. ஸோ தட் அடிஷ்னலாக வந்து வெப்கேம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அதிசயமான விஷயம் லோகோவே கிடையாது. எம்ஐயில் வந்து லோகோ எம்ஐ லோகோ எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஓட்டிக்கலாம், இல்லை எம்ஐ லோகோ கூட ஓட்டிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஸோ இன்றைக்கி இதாங்க இஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.